எவ்வளவு நாட்கள் கடந்து விட்டது, ஆனால் சாயாவின் உடல்நிலையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லையே. ஏன் இந்த உலகத்தில் எந்த மூலிகையாலும் எந்த மருந்தாலும் எந்த சிகிச்சையாலும் என் மகளாக நான் காணும் என் மருமகளை குணப்படுத்த முடியாதா? எனது மருமகள் குணமாகிவிட்டால் நிச்சயமாக எனது மகன் மலைக்கேதுவும் திருந்தி விடுவான். அரசே, கவலை கொள்ளாதீர்கள். இறைவனின் அருள் இருந்தால் சாயா விரைவிலேயே குணமடைந்து விடுவாள். தாங்கள் கூறுவது சம்பவித்தால் என்னை விட அதிக மகிழ்ச்சி இந்த உலகத்தில் யாருக்கும் இருக்காது. அரசே, அரசவையில் அமைச்சர்கள் அனைவரும் தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பிறகு சந்திப்போம். மருமகளே, நீ எவ்வளவு காலம் உடல் நலமின்றி இருக்கிறாயோ அவ்வளவு காலம் நான் நன்றாக இருப்பேன். எவ்வளவு நாட்கள் நீ இங்கு இப்படி படுத்து கிடக்கிறாயோ அவ்வளவு நாட்கள் நான் இங்கு இருப்பதற்கு பலமான காரணம் இருக்கும். அரசே, என்ன செய்தி? இதுவரை சந்தேகப்படும்படி எந்த சம்பவமும் நடக்கவில்லை அரசே. சரி, நீ சந்திராவை கண்காணித்துக் கொண்டிரு. மகா பத்மானந்தனிடமிருந்து எனக்கு ஏதாவது செய்தி கிடைத்தவுடன் சந்தர்ப்பம் பார்த்து எனது காரியத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த இரவு வேளையில் யார் இது? சந்திரா இந்த நேரத்தில் எங்கு செல்கிறார்? விஷாகாவின் அறையில் சந்திரா என்ன செய்கிறார்? வாருங்கள் சந்திரா, நான் வெகு நேரமாக தங்களுக்காக தான் காத்திருக்கிறேன். நானும் இந்த தருணத்திற்காகத்தான் காத்திருக்கிறேன். உன்னுடைய அரவணைப்பிற்காக ஏங்குகிறேன். சந்திராவையும் பிந்து சரணியும் விஷாகாவிடம் நான் தனியாக விட முடியாது. நான் எப்பொழுதும் நிழல் போல் அவர்களோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உடனடியாக நான் சென்று பார்க்கிறேன். இப்பொழுதே செல்கிறேன். இரவு நேரத்தில் எங்கே செல்கிறாய்? என்னை இப்படி கேள்வி கேட்க நீ யார்?
என்னுடைய அறையில் என்ன செய்கிறாய்? நான் எதற்காக இங்கு வந்தேன் என்று எப்படி உனக்கு கூறுவேன் சந்திரா? இல்லை, என்னால் சந்திராவிடம் உண்மை கூற முடியாது. அதற்கு எப்படி பதில் அளிப்பான் என்று தெரியாது. நான் வந்து நான் இவனுக்காக, அது என் புதல்வன் பிந்துசாரனை கவனித்துக் கொள்ள வந்திருக்கிறேன். நீ செல்ல விரும்பினால் நீ செல்லலாம் சந்திரா, அவனை பற்றிய கவலை வேண்டாம். இவனை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏனென்றால் இவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். இப்போது நான் இளவரசி விஷாகாவின் அறைக்கு செல்லப் போகிறேன். ஏனெனில் இன்றிரவு அங்கேயே இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறேன். அதனால் வீணாக என்னிடம் பேசி என் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்ன செய்வது? நான் எப்படியாவது அந்த விஷாகா சந்திராவை நெருங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சந்திரா அவளை நெருங்க அனுமதிக்க மாட்டேன். நான் நேரத்தை வீணாக்குகிறேனா சந்திரா? இப்பொழுதுதான் உறங்குகிறான். நள்ளிரவில் கண் விழித்து விட்டால் நள்ளிரவில் இவன் கண் விழித்து விட்டால் நான் கூறுவதன் அர்த்தம் அது பிந்துசாரன் ஒரு சிசு சந்திரா. அவன் நள்ளிரவில் கண் விழித்து விட்டால் அவனுக்கு பசி வந்து அழுவ ஆரம்பித்து விட்டால் நீ இளவரசியின் அறையில் இருப்பாய். அதனால் பிந்துசாரனுக்கு பசிக்கிறதா இல்லை, அவன் அழுகிறானா என்று உனக்கு தெரிய வாய்ப்பில்லை. இதெல்லாம் தெரிந்தும் கூட நீ அங்கே செல்ல விரும்பினால் செல் சந்திரா, நீ செல். நான் நிச்சயம் செல்வேன். நீதான் இங்கு இருக்கிறாயே. உன்னை இந்த அரண்மனைக்கு அழைத்து வந்ததே இவனை கவனித்துக் கொள்ள உன் கடமையை ஒழுங்காகச் செய். என் கடமையை பற்றி எனக்கு தெரியும் சந்திரா. மீண்டும் மீண்டும் நான் அவனுடைய பணிப்பெண் என்று நினைவூட்டாதே. நான் அவனுடைய பணிப்பெண் என்று அறிவேன். அதற்காகத்தான் அரண்மனைக்கு வந்திருக்கிறேன். ஆனால் என்னால் இதை தனியாக செய்ய முடியாது. நீயும் இங்கிருக்க வேண்டும். காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா? அது ஆம். நீதானே சிறந்த அரசி ஹெலனாவிடம் கூறினாய் என்ன நேர்ந்தாலும் சரி பிந்துசாரன் என்னோடு ஒரு அறையில் தனியாக விடக்கூடாது என்று. இப்பொழுது நீயே விட்டு செல்கிறாய்? அவ்வளவு நம்பிக்கையா என் மீது? அது மட்டுமல்ல, எப்பொழுதும் ஒரு சிசுவை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு தாய்க்கு மட்டும்தான் இருக்கிறதா? ஒரு தந்தை கூட அவனை பாற்றுக் கொள்ளும் பொறுப்பை ஏற்றுக் கொள்ளலாமே. சிந்தித்து பார். ஒருவேளை நள்ளிரவில் பிந்துசாரன் கண்விழித்து விட்டால், அவன் தன்னுடைய தந்தையின் மடியில் உறங்க நினைத்தால், தன் தந்தையோடு விளையாட நினைத்தால், அப்படி ஒரு பொக்கிஷமான தருணத்தை விட்டுவிட்டு நீ செல்ல விரும்பினால் தாராளமாக செல் சந்திரா. நந்தினி, நீ சுற்றி வளைத்து என்ன கூற வருகிறாய் என்று எனக்கு புரியாது என்று நினைத்தாயா? இளவரசி விஷாகாவின் மீது அந்த அளவுக்கு பொறாமையா? நான் அவளை நெருங்குவது உனக்கு பொறாமை? எனக்கு அவள் மீது எந்த பொறாமையும் கிடையாது. எனக்கு இளவரசி விஷாகாவை கண்டு எந்த பொறாமையும் கிடையாது. ஒருவேளை நீ இளவரசியின் அறையில் இரவு முழுவதும் இருக்க விரும்பினால் செல். இந்த விஷயத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ கூறுவது சரி. செல் சந்திரா, செல். செல்லத்தான் போகிறேன். யார் தடுத்தார்கள்? இன்று இரவு சந்திரா விஷாகாவின் அறைக்கு செல்லாததற்கு அந்த ஆண்டவனுக்கு என் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். Thank you.
சர்ப்பம் எங்கு சென்றது? சர்ப்பம்! எங்கு சென்று விட்டது? வெளியே சென்றுதான் ஆக வேண்டும். அரசே, தாங்கள் இங்கே? என்ன இது இளவரசி விஷாகா? இதெல்லாம் எப்படி இப்படியெல்லாம் ஆனது? தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா? அது வந்து அரசே, அது அது என்னுடைய தலையில் வலி ஏற்பட்டு விட்டது, வேறொன்றும் இல்லை. முன்பே கூறியிருக்கலாமே, நான் வைத்தியரை அழைக்கிறேன். இல்லை, அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய தலையில் ஏற்படும் வலிக்காக நான் ஒரு விசேஷ மருந்தை அருந்துவேன். அது இப்பொழுது தீர்ந்து விட்டது. கவலை வேண்டாம் அரசே, நான் வெளியே சென்று சற்று உலாவி விட்டு வந்தால் நான் சரியாகி விடுவேன். என்னிடம் தங்களுக்காக காதல் என்னும் மருந்து இருக்கிறதே, இந்த உலகத்திலேயே மிகவும் உயர்ந்த மருந்து அதுதானே? நான் கூற வந்தது என்னவென்றால், எப்படி தங்கள் கரங்களில் உள்ள சக்தியினால் என் முதுகில் உள்ள வலியை போக்கினீர்களோ, அதே போல் நானும் தங்கள் தலையை சற்று பிடித்து விட்டால் தங்கள் தலைவலி போகலாம் அல்லவா? இல்லை, தாங்கள் எப்படி அப்படி செய்ய முடியும்? ஏன் முடியாது? தாங்கள் பேரரசர். அதனால் என்ன? தாங்கள் என்னுடைய வருங்கால மனைவி இல்லையா? இது என் கடமை இல்லையா? வாருங்கள், வாருங்கள். சந்திரா இருக்கும் பொழுது என்னால் வெளியே செல்ல முடியாது. இப்பொழுது விஷத்திற்கு என்ன செய்வேன்? ஏன் ஆகிவிடும்? சந்திர நந்தினி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சந்திர நந்தினி தொடர்கிறது. முழுவதும் அவர் இளவரசி விசாகாவின் அறையில் தான் இருந்தார். இறைவா, சந்திரா எங்கே? என்னுடைய கனவு நிலைவாகவில்லையே. இல்லை, விசாகா சந்திராவிற்கு தீங்களைக்க நான் விட மாட்டேன். ஏன் எனக்கு என்ன ஆகிவிடும்?
உண்மையை கூற வேண்டுமெனில் நேற்று இரவு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் இரவு என்னால் உறங்க முடியாமல் போய்விட்டது. ஏன் அப்படி கூறுகிறாய்? ஏனோ நாள் உறங்க முடியவில்லை. இதை கூட புரிந்து கொள்ள மாட்டாயா? நீ நானும் விஷாகாவும் ஒன்றாக இருக்கும் போது நிச்சயம் ஏதாவது நடந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அதன் விளைவாக என் முதுகில் சற்று வலி ஏற்பட்டு விட்டது. என் முதுகை பிடித்துவிடு நந்தினி. என் முதுகை பிடித்துவிடு. ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டே தீர வேண்டும். இளவரசி விஷாகா உண்மையிலேயே மிகவும் நல்லவர், நளினமானவர். அதிலும் அவருடைய இடையழகு இருக்கிறதே. என்ன செய்கிறாய் அரசே? நான் ஒரு பணிப்பெண் என்பதை மறக்கிறீர்கள். ஒரு அரசன் தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை பணிப்பெண்ணிடம் பகிர்ந்து கொள்ளக் கூடாது. நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், அதனால் நான் கேட்க விரும்பவில்லை. நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். தங்களின் தனிப்பட்ட விஷயத்தில் எனக்கு எந்த ஈடுபாடும் இல்லை. காரணத்தை நான் கூறவா? உனக்கு இளவரசி விஷாகாவை கண்டு போராமை? இல்லை இரவு முழுவதும் நான் அவரோடு இருந்தேன் என்ற காரணமா? பொறாமை? இளவரசி விஷாகாவை கண்டு நான் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? இவையெல்லாம் என்னை பாதிக்காது. தாங்கள் ஒரு அரசர், எங்கு வேண்டுமானாலும் யாரோடு வேண்டுமானாலும் தாங்கள் இரவை கழிக்கலாம். ஆனால் அரசே, தங்களிடம் ஒன்றை மட்டும் நான் கூற விரும்புகிறேன். தாங்கள் நள்ளிரவில் இதுபோல் இளவரசன் பிந்துசாரனை விட்டு சென்றது சரியான காரியம் அல்ல. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் இவன்? என்னிடம் எப்படியோ பேசுவது? என்னை எதுவும் பாதிக்காது, நான் ஏன் பொறாமை கொள்ள வேண்டும்? சந்திர நந்தினி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சந்திர நந்தினி தொடர்கிறது. என்னை பொறுத்தவரை இந்த வியூகம் சரியாக இருக்கும் அரசே. தங்களுக்கு என்ன தோன்றுகிறது அரசே? மகரத்திலிருந்து இந்த கடிதம் வந்திருக்கிறது. கூடிய விரைவில் மகதத்திற்கு வந்து என்னை சந்தியுங்கள் விஷாகா. என்ன ஆயிற்று ராஜகுருவே? தங்கள் நெற்றியில் காணப்படும் சுருக்கம் கவலையை குறிக்கின்றது. அப்படி என்ன எழுதியிருக்கிறது கடிதத்தில்? யார் அனுப்பியிருக்கிறார்கள்? முக்கியமாக ஒன்றுமில்லை. பருவத்தக்கரசர் இதை அனுப்பியிருக்கிறார். அவர் மகதம் சென்றிருக்கிறார் அல்லவா? பருவத்தக்கரசரின் கடிதமா? அதில் ஏதாவது முக்கிய செய்தி அனுப்பியிருக்கிறாரா? அப்படி ஏதேனும் இருந்தால் அனைவருக்கும் படித்து காட்டுங்கள். மதிப்பிற்குரிய அரசர் பத்மானந்தர் அவர்களுக்கு தங்களின் வாழ்த்துக்களோடு நான் வெற்றிகரமாக மகதம் சென்றடைந்து விட்டேன். நான் சந்திராவை முழுமையாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள்தான் எனக்கு தெரிவிக்க வேண்டும். செய்திக்காக காத்திருக்கிறேன். நன்றி பர்வத்தக். நான் தான் கூறினேனே, கவலை கொள்ள எதுவும் இல்லை. சாதாரண கடிதம்தான். அந்த கடிதத்தை பர்வத்தக்கு அனுப்பியிருப்பான் என்று எனக்கு தோன்றவில்லை. மதிப்பிற்குரிய பத்மானந்தன், பர்வத்தக்கு எப்பொழுதும் நந்தனை இவ்வளவு மதிப்போடு அழைத்ததில்லை. அது மட்டுமன்றி அவர்கள் இருவரும் பட்டத்தில் சரிசமமானவர்கள். அந்த கடிதத்தை நாம் காண வேண்டியது மிகவும் அவசியம். நீ சென்று அந்த கடிதத்தை கைப்பற்ற முயற்சி செய். நான் என்ன செய்வது? எப்படி விஷத்தை அடைவது? நான் எப்படியாவது ஒரு துளி விஷத்தையாவது அருந்த வேண்டும்.
ஆனால் எப்படி? விஷக்கண்ணிகை தன்னுடைய மோகம் தரும் உருவத்திற்கும் ஈர்ப்பிற்கும் பிரபலமாக இருப்பாள். அவள் தன்னுடைய உருவத்தால் யாரை வேண்டுமானாலும் வசப்படுத்தி விடுவாள். தங்களிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன் இளவரசி விஷாகா. அப்படி கூறாதீர்கள். நான் தங்களுக்குரியவள். தாங்கள் என்னிடம் என்ன வேண்டுமானாலும் கூறலாம். தங்களுக்குள் இருக்கும் அந்த விஷத்தை என்னுடைய இரத்தத்தில் கலந்து விடுங்கள்.